வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு பிரியா கிச்சனில் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் தான் அரைக்கிறேன். இட்லி தோசை நல்லா வருது, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதை நினச்சி பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த இது பார்த்திங்களா, இதுவும் ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி. அதே மாதிரி இந்த பச்சை அரிசியும் ரேஷன் அரிசி தான். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி இந்த டம்ளரால் தான் நான் அளவெடுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற உளுந்து அரிசி மட்டும்தான் ரேஷன் அரிசி. ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். எப்படி ஊற வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது ஒரு ஒரு 25 கிராம் அளவுக்கு, நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம், கொஞ்சம் வெந்தயம். இப்போ இந்த டம்ளரால் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். இதை நல்லா புடைச்சிட்டு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பச்சை அரிசியும் ஒன்று ரெண்டு பச்சை அரிசியில் 5 டம்ளர் எடுத்திருக்கோம், புழுங்கல் அரிசியில் 5 டம்ளர் எடுத்திருக்கோம். எல்லாமே நம்ம இந்த டம்ளரால் தான் அளவு எடுத்திருக்கோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ இதை புடைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா புடைச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் புடைச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றா போட்டுட்டு இப்போ நல்லா 4-5 வாட்டி கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இது மாதிரி இது இப்போ ஒரு 2வது வாட்டி கழுவுறேன். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்காக தான் இருக்கும். இது நல்லா ஒரு 5-6 வாட்டி கழுவுனா தான் இந்த தண்ணி நல்லா வெள்ளை, இது பார்த்திங்களா தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது, இது நல்லா க்ளீனாக வெள்ளையாக வர வரைக்கும் ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவி ஊற வச்சா தான் நம்மளோட இட்லியும் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தை நல்லா 3-4 வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசியை நல்லா 5-6 வாட்டி நல்லா கழுவிருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் ஆகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு 4-5 மணி வரைக்கும் ஊறட்டும். 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறணுன்னா எப்படி அரைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த உளுந்து அரிசிலாம் ஊற வச்சு ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீ நம்ம இதை அரைச்சிடலாம். நம்ம கழுவிட்டு தான் ஊற வச்சோம், அதனால் நம்ம இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த டம்ளரில் சொல்லியிருந்தேன். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ உளுந்து பிடிக்கும். அந்த 1/4 கிலோ உளுந்துக்கு நான் அந்தளவுக்கு அது கிட்டத்தட்ட 2 கிலோ அரிசி வரும். நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது நல்லா வருது. நீங்கள் அந்தளவுக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில், இப்போ சின்ன டம்ளராக நீங்கள் ட்ரை பண்ணதாக இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். சின்ன டம்ளர் எடுத்தாலும் அதே டம்ளரில் அதே மாதிரி 5 டம்ளர் புழுங்கல் அரிசி, 5 டம்ளர் பச்சை அரிசி போட்டு ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இப்போ வாங்க அரைக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியோடைய ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது இப்படியே தள்ளி விட்டு அரைங்க. அதுக்கப்புறமா நம்ம விட்டுலாம், அதுவே தானாக அரைஞ்சிடும்.
ஊற வச்ச தண்ணியே கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் திருப்பி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி தள்ளி விடுங்க. இது வந்து நம்ம மூடி வச்சுட்டு அரைச்சிட்டோன்னு பாத்தீங்களா, ஒரு 25 நிமிஷமா அது மாவு ஆடிட்டு இருக்கு. தொடர்ந்துடலாம். இப்ப இப்படி எடுத்து இப்படி போட்டு பாத்தீங்கன்னா இப்படி பால் மாதிரி விழணும். அப்படிங்களா, எப்படி விட்டுட்டாம அப்படி விழுது, இந்த மாதிரி விழுந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆட்டினாலே நல்லா ஆடிடும். இப்ப நம்ம இதை வலிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம ஊற வச்சுக்கோம்ல அந்த அரிசியை போட்டுட்டு நல்லா வலிச்சுட்டு இந்த அரிசி இருக்குல்ல அது முதல்ல தண்ணியும் கொஞ்சம் ஊறி அதுல இருக்கிற தண்ணியை அப்படியே ஊத்திட்டு, ஏன்னா நம்ம கழுவிட்டு தான் ஊற வச்சோம்ல, ஊத்திட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் ஒரே வாட்டியா போட்டுருவேன். நீங்க எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி போட்டு அரைச்சுக்கோங்க. ஒரே வாட்டி போடுங்க அப்படின்னா 2 வாட்டியா கூட போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 1/2 hour மேல அரைஞ்சது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா அரைஞ்சோன்னு ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம குறகுறப்பாவும் இல்லாம இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இப்ப இதை வலிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு. நான் இப்போ சால்ட் சேர்க்குறேன், நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கணும். அப்போ தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா, நம்ம போட்ட வெந்தயம் உளுந்து எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கணும். நான் உப்பு போட்டு தான் பிசைஞ்சு வைப்பேன். இது எப்படியும் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும் இந்த மாவு, எனக்கு அந்தளவுக்கு புளிக்காது. ஒரு நாள் நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், நல்லா புளிக்காது. இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு கலந்து விட்டுக்கிட்டோன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பாதி அளவு இருக்க மாதிரி பண்ணுவோம், ஏன்னா அது பொங்கி வரும்போது இந்த அளவுக்கு பொங்கி வரும். இதை மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு பொங்கி. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 நம்ம அரைச்சி வச்சோம். இப்போ ஃபுல் நைட் அது வந்து புளிக்க விட்டுருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம பாதியாக தான் வச்சோம், பாதி தான் வச்சோம், ஆனால் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இட்லி எப்படி ஊற்றிட்டு எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். இட்லி ஊற்றுக்கோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பொங்கி இருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும், நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். இந்த அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போ வந்து இட்லி ஊற்றலாம். இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம்.
அதுக்கு இந்த மாதிரி தட்டை எல்லாத்துலேயும் தட்டை எல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இப்போ இட்லி எப்படி ஊற்றலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே ஒரே வாட்டியாக ஊற்றிடுவேன். எடுத்து எடுத்து ஊற்றிட்டுருக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி எல்லா தட்டுலேயும் இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு கலக்கி வைக்கும்போதே உப்பு போட்டோம், அதனால் இப்போ இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் துணி போட்டு ஊற்றுற தட்டாக இருந்தாலும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த இட்லி தட்டை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். எந்த ஒன்றை பார்க்கலாம். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷமாக வேகுது. இது வெந்துச்சா பார்க்கலாம். இப்போ அதுக்கு இப்படி தண்ணி தெளிச்சுட்டு இப்படி பார்த்தோன்னா இப்படி கையில் ஒட்டாமல் வரணும். இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னா இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் எடுத்துடலாம். நம்ம இட்லி எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு புசு புசுன்னு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு எடுத்தால் தான் நல்லா வரும். இப்போ வாங்க இட்லி எடுத்துடலாம். இதுக்கு என்ன பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் இந்த மாதிரி வச்சு எடுத்தணும். இப்படி எடுத்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.